இன்னைக்கு எபிசோட்ல ஒருத்தன் ட்ரக்ல இருந்து இறங்கி நடந்து வந்துட்டு இருப்பான் கம்பெனிக்குள்ள. இவன் யாரு அப்படின்னா, போன எபிசோட்ல ஒரு சோடா புட்டியை ட்ரக் ஏத்தி கொண்டிருப்பால அவன் தான். அவனை தேடி அதே இடத்துக்கு போலீஸுமே அங்க வந்துருவாங்க. அவங்க வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி நீ ஒருத்தனை வந்து ட்ரக் ஏத்தி கொன்னல, அது காரணமா உன்னை நாங்க வந்து அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை அரெஸ்ட் பண்ணி அங்கிருந்து கூட்டிட்டு போவாங்க. இங்க பார்த்தா நம்ம மூணாவது கேஸ் பார்த்தோம்ல, அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவானா, கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருப்பான். அப்ப அவனோட ஹெட் வந்து சொல்லிட்டு இருப்பான், நீ இப்போ வர வர ஒழுங்காகவே வேலை பார்க்க மாட்டேக்க, உனக்கு வந்து எந்த ப்ரொமோஷனுமே கிடையாது, நீ இப்படியே வேலை பார்த்துட்டு இருந்த அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு எந்த ப்ரொமோஷனுமே தர முடியாது, சேலரியும் தர முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுவாரு. கோபப்பட்டு இவனையுமே திட்டி விட்டுட்டு அனுப்பி விட்டுருவாரு. இவனுமே அந்த டென்ஷனில் வீட்டுக்கு வருவான். இந்த பக்கம் பார்த்தா அவனோட ஒய்ஃப் என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா, ஒரு இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணிட்டு இருப்பா. அப்போ அங்கே இன்டர்வியூலையுமே அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் சரியாக பதில் சொல்லுவா, அதனால் அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடும். அதனால் நீங்கள் இங்கே நாளையிலேருந்து வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுமே சொல்லிடுவாங்க. அதை கேட்டவனே இவளுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நமக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த வேலையை யார் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்னா, ஹீரோயின் தான் இவளுக்காக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பா. சரி, இவ்வளோ நாள் வேலை பார்த்தா, இப்போ வேலை இல்லாமல் இருக்கிறதுனால தான் இவளுக்கு இப்படி ஒரு பிரச்சனையோ, அதனால நம்ம வேலை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி ஹீரோயின் தான் இவளுக்கு ஒரு வேலையை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பா இந்த வேலையவே. இவன் இங்கே இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவா. இவன் என்னடா இங்கே டென்ஷனாக உட்காந்துட்டுருப்பான், எங்கள் வீட்டில் இருந்து அவளை காணாமல் போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இவன் எங்கள் டென்ஷனாகவே உட்காந்துட்டு இருப்பான். இவன் வீட்டுக்கு வந்தோன்னா சந்தோஷமாக அவன்கிட்ட சொல்லிட்டு இருப்பான், இந்த மாதிரி நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போனேன், எனக்கு அந்த இன்டர்வியூவில் நான் செலக்ட் ஆகிட்டேன், என்னை வந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவான். அதை கேட்டோன்னே இவனுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்கும், ஏன்னா இவன் வந்துட்டு இவன் வேலைக்கு போகக்கூடாது, நம்ம சொல்கிற பேச்செலாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளை நல்லா இவன் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி தான் வச்சிருப்பான். இவன் சொல்கிறதெல்லாம் அவள் கேட்கணும் அப்படின்ற மாதிரி இவன் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருப்பான். இவனுமே வந்துட்டு சரி எனக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துட்டு அப்படின்னு சொன்னாலும் இவளுமே தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுப்பான். இவனுமே அதை குடிச்சிட்டு அவட்ட ரொம்ப கோவமாக அங்கேருந்து எரிஞ்சு போயிடுவான். இவன் வேலைக்கு போகிறேன்னு சொன்னதுனால அவனுக்கு அது பிடிக்கவே செய்யாது, அதனால கோவம் அந்த இடத்துலேருந்து போயிடுவான். இவ பழைய விஷயங்கள்லாம் யோசிச்சு பாப்பா, இவங்க வந்து ஸ்கூல் லைஃப்ல இருந்தே லவ் பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் யோசிச்சு பாப்பா. இவன் ஃபர்ஸ்டெல்லாம் இப்படி இல்லையே, நம்மகிட்ட ரொம்ப லவ்வா இருந்தான், இப்ப வர வர என் நடந்துக்கிறது எதுவுமே சரியா இல்லை, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறானே அப்படின்னு சொல்லி இவ ரொம்ப யோசிப்பா. யோசிச்சு இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, மறுநாள் ஹீரோனியை போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி இருக்கிற அந்த கவுன்சிலிங் சென்டருக்கு வந்திருப்பா. அவளை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளை மீட் பண்ணி பேசிட்டு இருப்பான், நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லுவா. அப்ப இவளோட லைஃப்ல வந்து இவளுக்கு டெய்லி ஒரு கனவு வந்துகிட்டே இருக்கும். அந்த கனவுக்கு எனக்கும் எந்த சம்மந்தம் இருக்குன்னு தெரியல, ஆனா டெய்லி அந்த கனவு எனக்கு வந்துகிட்டே இருக்கும், அந்த கனவுனால எனக்கு தான் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த கனவை சொல்ல ஆரம்பிப்பா. இவன் வந்து ஒரு காட்டுக்குள்ளே அடர்ந்த காட்டுக்குள்ளே ஓடுவா, ஏதோ ஒன்று இவ்வளோ துரத்திட்டு வர்ற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி கனவுலாம் வந்துட்டு எனக்கு அடிக்கடி என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது, ஏன் அந்த கனவு வருதுன்னு தெரியல, ஆனால் எப்போதுமே இதே கனவு தான் எனக்கு வந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி அவளை சொல்லுவாள். அதே போல் காட்டுக்குள்ளே பார்த்தா நிறைய பட்டாம்பூச்சி பறந்து போய்கிட்டு இருக்கும். அப்போ அந்த இடத்துக்கு வந்த ஒரு ஆள் என்ன பண்ணுவா அப்படின்னா, அங்கே சுதந்திரமாக பறந்துட்டு இருக்க அந்த பட்டாம்பூச்சியெல்லாம் பிடிச்சி அதோட ரெக்கையை கட் பண்ணி ஒரு இடத்துல ஒட்டி ஒட்டி வச்சிருப்பான். இந்த மாதிரி நிறையா பட்டாம்பூச்சிலாம் கலெக்ட் பண்ணி அந்த மாதிரி அதோட சிறகுகளை உடச்சி அதை வந்து அவனோட சிறைக்குள்ள வந்து இது அதோட சிறகுகள் எல்லாத்தையும் உடச்சி அவனோட சிறைக்குள்ள அதை வந்து அடைச்சி வச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி இவ சொல்லுவா. இப்போ ஹீரோயினுமே சொல்லுவா, அவனோட ஃபேஸை ஏதாவது பார்த்தியே அப்படின்றப்போ இவ வந்துட்டு இல்லவே இல்லை, அவன் மூஞ்சியை நான் பார்க்கவே இல்லை, எனக்கு கனவுல அவனோட மூஞ்சி எதுவுமே வரல, ஆனால் நிறையா பட்டாம்பூச்சியை பிடிச்சி அதோட ரெக்கைகள் அவன் பிக்கிறான், அது மட்டும்தான் என் கனவுல வந்துச்சு அப்படின்ற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயினுமே சொல்லுவா, அந்த கனவுக்கும் வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு நல்ல சம்மந்தம் இருக்குது, நீ அதனால நல்லா உட்காந்து யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லும்போது இவளுமே யோசிப்பா, அதுக்கு முந்தின நாள் என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு அவ யோசிச்சு பார்ப்பா. இவன் இறந்துக்கிட்டு தண்ணியை குடிச்சிட்டு அங்கேருந்து கோமா அயஞ்சு போயிருப்பாள், இவன் திருப்பி போய் அவன்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு போறப்போ அவ்வளோ நேரம் கோமா போனவன் திருப்பி அவகிட்ட வந்துட்டு ரொம்ப சிரிச்சுட்டே பேசிட்டு இருப்பா, ரொம்ப ஹாப்பியா, இங்கே பாரு நான் உங்ககிட்ட எதுக்காக அப்படி கோவப்பட்டேன் அப்படின்னா, அந்த வேலை வந்து உனக்கு கஷ்டமா இருக்கும், நீ வந்து ஒரு டீம் லீடரா இருந்த, இப்போ போயிட்டு பேசிக் லெவலில் ஜாயின் பண்ணியிருக்க, உனக்கு தான் கஷ்டமா இருக்கும், அந்த வேலை ரொம்பவே டஃபா இருக்கும், உன எல்லா வேலையும் ஏவாங்க, எனக்கு அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், நீ ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவ, அதுக்காக தான் நான் சொன்னேன், மற்றபடிலாம் நான் எதுவுமே சொல்ல, நீ வேலைக்கு போகக்கூடாதுல என்னோட எண்ணமே கிடையாது, நீ வேலைக்கு போகணும், ஆனால் இப்போ உன்னோட ஹெல்த் சரியில்லை, உனக்கு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கு, அதனால தான் நான் இப்போ உன்னை வேலைக்கு அனுப்பாம இருக்கிறேன், நீ அதெல்லாமே பார்த்துக்கோ, நான் உனக்காக தான் இதெல்லாமே செய்கிறேன், நீ அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவளை வந்து இவன் பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. உன்னோட ஹெல்த் நல்லா இருந்தால் நீ கண்டிப்பாக வேலைக்கு போ, ஆனால் அதுவும் நீ பாட்டம் லெவலில் போக வேண்டாம், அதுக்காக தான் நான் யோசிச்சேன் வந்து, மற்றபடிலாம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நீ வேலைக்கு போகிறதில்ல அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்லுவான். இவளுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லி அதையுமே அக்செப்ட் பண்ணிப்பாள். இவளுமே இங்கே உட்காந்து அதை எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாள். யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவள் கிளம்பி போயிடுவாள். அந்த பொண்ணுமே ஹீரோயினை பார்த்துட்டு எங்கே வருவா அப்படின்னா, வீட்டுக்கு தான் வருவா. அங்கே பார்த்து அவள் ஹஸ்பண்ட் அதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருப்பான். நீ இப்போ எங்கே வெளியே போயிட்டு வர அப்படின்னு கேட்கும்போது அவளுமே சொல்லுவாள், இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டை பார்க்க போனேன் அப்படின்றப்போ, என்ன உனக்கு புதுசாக ஃப்ரெண்டெல்லாம் வந்திருக்காங்க, என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்குறப்போ இவளுமே சொல்லுவாள், இந்த மாதிரி வந்து ஒரு கவுன்சிலிங் சென்டரில் ஒர்க் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது இவனுக்குமே டென்ஷன் ஆகும், நீ ஏன் அங்கெல்லாம் போனே அப்படின்றப்போ, இங்கே பாரு நான் கொஞ்சம் மனசு சரியில்லை அதனால தான் நான் அவளை போய் பார்த்தேன், அவளுமே சொன்னா நான் கவுன்சிலிங் அட்டன் பண்ணேன் இதெல்லாமே சரியாயிருன்னு சொல்லியிருக்கா, அதனால் நான் நாளையிலேருந்து கவுன்சிலிங் போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா இவனுக்கு டென்ஷன் ஆகிடும், எதுக்கு நீ இப்போ தேவையில்லாமல் கவுன்சிலிங் போகிற, உன் உடம்புக்கு தான் சரியில்லை, உன் மனசு எல்லாமே நல்லா தான் இருக்குது, எதுக்கு தேவையில்லாமல் நீ கவுன்சிலிங் போகணுன்ற, இப்போலாம் நீ வர வர நான் சொல்கிறது எதையுமே கேட்க மாட்டேங்க அப்படின்ற மாதிரி அவன் டென்ஷன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஃபோன் எடுத்து அவளுக்கு கால் பண்ணி
நான் நாளைக்கு கவுன்சிலிங் வரல அப்படின்னு சொல்லி அவளுக்கு கால் பண்ணி சொல்லு அப்படின்றப்ப அவன் முடியாது அப்படின்ற மாதிரியே சொல்லுவாள். இப்போ நான் சொல்றதை செய்வியா மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவளுக்குமே வேற வழி இருக்காது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து அவளுக்கு டயல் பண்ணி சொல்லிடுவா, நான் நாளைக்கு கவுன்சிலிங் வரல என்னை மன்னிச்சுக்கோ, சாரி தயவுசெய்து என்னை மன்னிச்சுட்டு ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லிடுவா. இவளுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிப்பா. ஹீரோனிக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஏன் இவளுக்கு திடீர்னு கவுன்சிலிங் வரேன்னு சொன்னா இப்போ ஏன் வரமாட்டேங்குன்னு சொல்றா, இவளுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, அவ ஹஸ்பண்ட் ஏதோ பண்றான் அவளை, அவன் சொல்றது எல்லாமே அவ கேட்கறா, பாவமா இருக்குது, இவளுக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இங்க உட்காந்துட்டு ஹீரோவும் ஹீரோயினுமே பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோவுமே அதுக்கு சரின்னு சொல்லுவான், சரி ஓகே அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே சொல்லுவான். அடுத்த நாள் ஹீரோயினுமே கம்பெனிக்கு போயிடுவா, அங்க உட்காந்துட்டு அவள் படிச்சுட்டு இருப்பா, ஏன்னா சைக்காலஜியை பத்தி எந்த விஷயமே அவளுக்கு அவ்வளவா தெரியாது, இப்பதான் அதெல்லாம் கத்திட்டு இருப்பா ஹீரோ கிட்ட இருந்து. அதுக்குரிய எக்ஸாமுமே சீக்கிரம் வரப்போகும், அதனால இவ உட்காந்து அதுக்காக ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருப்பா, அந்த எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ணும் அப்படின்றக்காக ஹீரோ கிட்ட தான் படிச்சுட்டு அதுக்குரிய நோட்ஸ் எல்லாம் எடுத்து உட்காந்து படிச்சுட்டு இருப்பா. அப்போது இவ திருப்பியும் அந்த பொண்ணை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருப்பா, ஏன் அந்த பொண்ணு இப்படி நடந்துகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவ படிக்கிறதையும் அதையும் வச்சு ரிலேட்டடாக யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோட ரூமுக்கு வந்துட்டு பேசிகிட்டு இருப்பா. எனக்கு என்னமோ தோணுது, அவள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறா அப்படின்னா அவளை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறான், இவன் சொல்கிறது எல்லாமே இவன் சொல்கிறது எல்லாமே அவள் கேட்கணும் அப்படின்ற மாதிரி அவளை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கான், அவளோட கண்ட்ரோலுக்குள்ளே இந்த பொண்ணை வச்சிருக்கான்னு நினைக்கிறேன், நம்ம தான் அவளுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லுவாள். அவனுமே சரி ஓகே அப்படின்ற மாதிரி தான் அவன் சொல்லிட்டு இருப்பான். சரி எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன், நீ தான் ஒரு லவ் எக்ஸ்பர்ட் ஆச்சுல, அப்போ லவ் எக்ஸ்பர்ட்ன்றப்போ ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே எப்படி இருக்கணும் நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவளுமே அவள் படித்தது எல்லாமே வச்சுட்டு அவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒருத்தரை ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும், ஒருத்தர் முன்னேறதுக்கு ஒருத்தர் துணையாக தான் இருக்கணுமே ஒழிஞ்சிட்டு அதை எந்த விதத்துலையுமே கெடுத்து விடக்கூடாது, இதுதான் ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப். ஆனால் இவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் அப்படி இல்லவே இல்லை, அந்த பொண்ணு வேலைக்கு போனால் இவளோட பெரிய ஆள் ஆயிடுவாளோ என்ன நினப்பில் அவன் இது பண்ணுறான்னு தெரியல, அவளுக்கு எந்த விதத்துலையுமே அவன் சப்போர்ட் பண்ண மாட்டேன்றான், ஏன் அவளை வேலைக்கு அனுப்ப மாட்டேன்றான், ஆனால் இதெல்லாம் அவன் யோசிக்கவே இல்லைல்ல. ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் இடவுல ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது ஒருத்தருக்கு சப்போர்ட்டாக ஒருத்தர் கண்டிப்பாக நிற்கணும், ஆனால் அவங்க அப்படி கிடையவே கிடையாது. எக்ஸாம்பிள் பார்த்தனா, நீ எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணுற இந்த வேலை விஷயத்தில், எல்லா இடத்துலையுமே நீ எனக்கு சப்போர்ட்டாக தான் நிற்கிற அப்படின்ற மாதிரி இவன் சொல்லும்போது அதை கேட்டதுமே ஹீரோ சொல்லுவான், ஒழுங்காக பார்த்து பேசு அப்படின்னு சொன்னோன்னு இவளுமே, ஐயோ நான் அப்படி சொல்லலை, நம்ம ரெண்டுத்துக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லலை, பட் நீ வந்துட்டு ஒரு நார்மல் எம்ப்ளாயாக இருந்தாலும் எனக்கு வந்து நீ ஒரு சப்போர்ட் பண்ணுறல, நான் அந்த விதத்தில் தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவளுமே சொல்லுவாள். சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே விட்டுடுவான். மறுநாள் ஹீரோவும் ஹீரோயினையும் கிளம்பி எங்கே போவாங்க அப்படின்னா அந்த பொண்ணு வீட்டுக்கு தான் போவாங்க, அந்த பொண்ணை போய் மீட் பண்ணி அவர்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு அங்கே போயிருப்பாங்க. அப்போ மூணு பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ இவளுமே கேட்பா, இன்னைக்கு கொஞ்சம் நீ சந்தோஷமா இருக்கே, எப்போது இருக்கிறத விட இன்னைக்கு கொஞ்சம் நீ சந்தோஷமா இருக்க, ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்குறப்போ அவளுமே சொல்லுவாள், இந்த மாதிரி அவன் எனக்கு வந்து திடீர்னு ப்ரப்போஸ் பண்ணிட்டான், என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு கேட்டான் அப்படின்ற மாதிரி இவ சொல்லும்போது இவளுக்குமே டவுட்டாக இருக்கு, ஏன் திடீர்னு மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு கேட்குறான் அப்படின்ற மாதிரி இவ யோசிப்பா. ஹீரோயினுமே ஏன் என்ன திடீர்னு அப்படின்றப்போ அவளுமே சொல்லுவாள், எனக்கும் தெரில, நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே ஹீரோயின்கிட்ட சொல்ல ஆரம்பிப்பா. நாங்கள் ஸ்கூல் ஸ்டார்டிங்லேருந்து லவ் பண்ண ஆரம்பித்தோம், நான் ஸ்கூல் படிக்கும்போது அவனை முத முதல்ல பார்த்தேன், அவன் என்கிட்ட ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிட்டான், அப்போமே எனக்கு அவனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஃபஸ்ட்டு அவனை எப்போ மீட் பண்ணணும் அப்பத்துலேருந்தே அவனை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அதே மாதிரி தான் ஒரு நாள் அவன் பர்த்டேக்கு என்னை கூப்பிட்டுருந்தா, நாங்கள் ரெண்டு பேரும் தான் தனியாக அவனோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம், அவனுக்குன்னு அவன் அம்மா அப்பா யாருமே கிடையாதுன்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணான். அப்போ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான், என் கூட லைஃப் லாங் என் கூட வருவியான்னு கேட்குறப்போ எனக்கும் அவனை ரொம்பவே பிடிச்சிருந்ததுனால நான் சரின்னு சொன்னேன். அப்போதுலேருந்து எங்களோட லவ் லைஃப் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு, அதுக்கடுத்து நாங்கள் ரெண்டு பேரும் படித்து பெரிய ஆளாக ஆரம்பித்தோம், அவன் ஒரு இடத்துல வேலை பார்க்க ஆரம்பித்தான், நான் ஒரு இடத்துல வேலை பார்க்க ஆரம்பித்தேன், என்னோட வேலையில் எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிது, அதுக்கடுத்து எனக்கு ஃபாரின் போய் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, இந்த மாதிரி எம்பிஏ நீங்கள் அங்கே போய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என் கம்பெனிலேருந்து எனக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சு, அதை நான் அவங்ககிட்ட சொன்னேன், பட் ஆனால் அவன் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம், ஆனால் இந்த வீக்கெண்டில் மட்டும்தான் ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் பேசிக்க முடியுது, ஆனால் நீ இப்போ ஃபாரின் போயிட்டு அப்படின்னா அந்த வீக்கெண்டில் கூட நம்மளால் மீட் பண்ணிக்கவே முடியாது, ஆனால் நான் வந்து நான் உன்னை சந்தேகப்படுறேன்னு இல்லை, நம்மளால் ஒருத்தர் ஒருத்தர் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது, உன்னை என்னால் பார்க்காமலாம் இருக்கவே முடியாது, உன்னை விட்டுட்டு அவ்வளோ தூரம் என்னால் வந்து இருக்கவும் முடியாது அப்படின்ற மாதிரி, அதனால் நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சுக்கோ, இங்கேருந்து நீ போனால் அங்கே வந்து 5 வருஷமோ 10 வருஷமோ நீ அங்கே தான் இருக்கணும், அது வரைக்கும் நான் உன்னை பிரிஞ்சிருக்கணும், அதனால் இதெல்லாம் வேணாமே அப்படின்ற மாதிரி இவன் வந்து சொல்ல உடனே இவளுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிப்பா. ஓகே நம்ம லவ்வுக்காக அதை இழக்கிறதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நம்ம வந்து சேர்ந்தே இருப்போம்ல அப்படின்றதுக்காக அவன் என்ன பண்ணுவா அப்படின்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாள். அதுக்கடுத்து இவன் வேலை எல்லாமே சகஜமாக போய்கிட்டு இருக்கும், ஆனால் அவன் அந்த எம்பிஏ டிகிரியை முடிக்காதனால இவளுக்கு வர ப்ராஜெக்ட் எல்லாமே அந்த லெவலில் இருக்கும், இவளால் வந்து அதை ஹேண்டில் பண்ணவே முடியாது, அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே ரொம்ப ஹார்டாக இருக்கும், இவளுக்கு அந்த எம்பிஏ டிகிரி முடிக்காதனால அதுக்குரிய நாலேஜ் இருக்காதனால இவளால் சரியாக அவளோட வேலையுமே பண்ண முடியாது, அதனால் ரொம்ப இவள் டிப்ரெஸ்ட் ஆகிடுவா, வீட்டில் வந்து எப்பவும் புலம்பிட்டு தனியாகவே உட்காந்து அழுதுகிட்டே இருப்பா, அப்போ ஃபுல்லாகவே இவன் தான் சப்போர்ட் பண்ணுவான், ஒன்றும் ஃபீல் பண்ணாத நான் கூட இருக்கேன், அதை பற்றிலாம் எதையுமே யோசிக்காத, தயவுசெய்து வேலையை கூட விட்டுட்டு நான் உனக்கு ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணுறேன், நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், அதனால் நீ வேலையை விட்டுட்டு நீ இவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம், நீ கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியன்ற மாதிரி இவன் ரொம்பவே அந்த டைம் எனக்கு சப்போர்ட் பண்ணான், அதனால தான் நான் வேலையை விட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் எல்லாத்தையுமே எங்கள் ஹீரோன்ட்ட சொல்லிட்டு இருப்பா. இவங்களுமே இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. சடனாக பார்த்தா அவளோட ஹஸ்பண்டுமே வீட்டுக்குள்ளே வந்துடுவான், இவளுக்குமே ஒரு டக்குன்னு இவன் வந்துட்டானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும். அப்போ அவனுமே சொல்லுவான், நான் வெளியே கிளம்புறேன் பிஸ்னஸ் வேலையை, கொஞ்சம் எனக்கு வந்து என்னோட லக்கேஜ்லாம் பேக் பண்ணு, நான் இவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா அவளுமே சரின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து போயிடுவா.
இவன் எங்க கூட பேசிக்கிட்டு இருப்பா, இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் கிட்ட பேசுறப்ப ஹீரோயினுமே வந்துட்டு எலக்கு மடக்கவே பேசிக்கிட்டு இருப்பா. உங்களோட ஒய்ஃப் வந்து ரொம்ப பாவம், அவளை வந்து நீ ஏன் இப்படி பண்ற, நீ பிரெயின் வாஷ் பண்ற அப்படின்ற மாதிரி சொன்னவனே உனக்கு டென்ஷன் ஆயிடுங்க. பாருங்க, தேவையில்லாம எங்க லைஃப்ல நீங்க வராதிங்க, உங்க வேலை ஏதாவது பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ரெண்டு பேரும் வெளியே போங்க அப்படின்னு சொன்னவனே இவங்களுமே சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே போயிடுவாங்க. இந்த பக்கம் அந்த பிஸ்னஸ் மேனுமே அவங்க கூட ஒரு ஆளை கூட்டிட்டு போயிட்டு அஸ்தியை கடைச்சிட்டு இருப்பான். அது யாரோட அஸ்தின்றதெல்லாம் நமக்கு காமிக்க மாட்டாங்க. இவனுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்க மாதிரி அவன் அவன் வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே அந்த அஸ்தியை வந்து அந்த கடல்ல கரைச்சிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின்மே இருந்துகிட்டு ஹீரோட்ட போயிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பா. இந்த பக்கம் ஹீரோயின்மே ஹீரோட்ட போய் சொல்லிக்கிட்டு இருப்பான், இந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்றதுக்குனே ஒரு வந்து ஆன்லைன் கோர்ஸே இருக்குது, பொண்ணுங்களை எப்படி பிரெயின் வாஷ் பண்ணலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்களை எப்படி மாற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கோர்ஸே இருக்குது, அந்த கோர்ஸ்ல போய் நீ கலந்துக்கோயே அப்படின்றப்போ ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு அவன் சொல்லிடுவான். இவளுமே எவ்வளோ சொல்லி பார்ப்பா, ப்ளீஸ் அதில் வந்து ஜென்ஸ் மட்டும்தான் போக முடியும், கேர்ள்ஸ்க்கு கிடையாது, ஒன்லி அது ஜென்ஸ் மட்டும்தான் அதோட, ப்ளீஸ் எனக்காக போ அப்படின்றப்போ ஹீரோ என்னால் முடியாது அப்படின்னோன்னு இவளுமே சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போய் அந்த கோர்ஸ் நடக்கிற இடத்துல உட்காந்துக்கிட்டு இவள் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணி வர சொல்லுவாள், இந்த மாதிரி எனக்காக இந்த கோர்ஸை நீ அட்டன் பண்ணு, அங்கே என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பா. அந்த இடத்துக்கு ஹீரோமே வந்துடுவான், ஒன்றும் தேவையில்ல ஃபோனை வை நானே போய் அட்டன் பண்ணுறேன் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ஸை போய் அட்டன் பண்ணுறதுக்காக அந்த காலுக்குள்ளே போயிடுவான். இவளுமே அவன் வரட்டும்னு சொல்லிட்டு வெளியவே உட்காந்துட்டு இருப்பாள். அப்போது அந்த ஹால்லேருந்து ஒருத்தன் வெளியே எழுந்திரிச்சு வந்துட்டு இருப்பான். அவன் வந்துட்டு ஹீரோனி தனியாக இருக்கிறத பார்த்தோன்னா அவர்கிட்ட போய் பேசி கொடுப்பான், நீங்கள் கொஞ்சம் தனியாக தான் இருக்கீங்களா நான் இங்கே உட்காந்துக்கலாமான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசி கொடுப்பான். ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே இருக்கும்போது இவனுமே சரி ஓகே நம்ம டின்னர் சாப்பிட போகலாமா எங்கூட சேர்ந்து வரீங்களான்னோன்னு இவளுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே எழுந்து போய்கிட்டு இருப்பான். அந்த பக்கத்தில் அந்த கோர்ஸ் நடந்துகிட்டு இருக்கோம், பொண்ணுங்களை எப்படி அட்ராக்ட் பண்ணலாம், அவங்கள்ட்ட எப்படி பேசணும், எப்படி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும், அவங்கள எப்படி நம்ம பேச்சை கேட்க வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த கோர்ஸில் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அதெல்லாமே ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ அவன் எட்டி பார்த்துட்டு தான் இருப்பான். பார்த்தா அங்கே ஹீரோயின் இருக்கவே மாட்டா. இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஹீரோவே பாதியிலே கிளாஸ்லேருந்து எழுந்து வெளியே வந்துடுவான். இங்கே ஹீரோயின் இருந்துட்டு இவன் கூட வெளியே போயிடுவான். அவனுமே ஒரு இடத்துல தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு ஹீரோயின் கிட்ட தப்பாக நடந்துக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயினுக்கு கோவம் வந்துடும், இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசினேன், அதுக்குள்ளே நீ இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற, அப்போ இந்த கிளாஸில் உங்களுக்கு இதுதான் சொல்லித்தராங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இவன் இருந்துட்டு அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். தெரியுது நீ அந்த கிளாஸ்க்குள்ள இருந்தானே வெளியே வந்தால் இது எல்லாமே அங்கே கற்றுட்டு வந்துட்டு நீ என்கிட்ட வந்து ட்ரை பண்ணி பார்க்குற அப்படி தானே அப்படின்ற மாதிரி இங்கே பேசிக்கிட்டு இருக்கப்போ ரெண்டு பேருக்கு இடையில சண்டை மாதிரி வந்துடும். அவனுமே இவ்வளோ டச் பண்ண வரா வந்துக்கிட்டு முடிஞ்ச நான் டச் பண்ணி பாருடா அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துக்கு பிஸ்னஸ் மேன் இறங்கி வந்துட்டு இருப்பான். அவன் பார்த்த உடனே இருந்துகிட்டு இவனை தள்ளி விட்டுட்டு இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, ஏன் என்ன என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆளை கேட்குறப்ப அவன் என்ன சொல்லுவான், நீ யார் இடையில வர்ற, அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், நான் என்னாலும் பண்ணுவேன் அப்படின்றப்போ, ஓ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தானே சொல்கிற, அப்போ அவனோட பேரை சொல்லு நான் வந்து இந்த இடத்துலேருந்து போயிடுறேன் அப்படின்னோடனே அவனுக்கு தான் தெரியாதுல்ல, அவன் ஜஸ்ட் இப்போ தானே ஹீரோயினே மீட் பண்ணியிருப்பான், அதனால அவனுக்கு தெரியாது. அமைதியாக நின்னவன பிஸ்னஸ் மேன் ஃபஸ்ட் இந்த இடத்துலேருந்து நீ போ அப்படின்னு சொல்லி அவன் அந்த இடத்துலேருந்து போக சொல்லிடுவான். ஏன் என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் மேனும் கேட்பான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகே நம்ம டின்னர் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்கு ரெண்டு பேருமே போவாங்க. ஹோட்டலுக்கு போயிட்டு ரெண்டு பேருமே சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் என்னன்னா ஹீரோ இருந்துக்கிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி கால் பண்ணி பார்ப்பான். ஹீரோயினி காலை கூட அட்டன் பண்ணவும் மாட்டான். இவன் வந்துட்டு அவள் எங்கேயோ போயிட்டாலே காணாமல் போயிட்டாலே அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப பதட்டத்தோடய அந்த இடத்துல தேடிக்கிட்டு இருப்பான். இங்கே என்னென்னா ஹீரோயினி ரொம்ப அவன்கிட்ட பிஸ்னஸ் மேன்ட்டு சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் என்னென்னா ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக தான் இவன் கூட பழகிட்டு இருப்பான். அப்போ அவங்களே கேட்டுட்டு இருப்பான், ஏன் என்ன பிரச்சனை இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இவளுமே சொல்லுவாள், இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அவளை வந்து அவளோட ஹஸ்பண்ட் வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறான், அது வந்து இந்த மாதிரி ஆன்லைன் கோர்ஸில் இருந்து தான் அவன் கற்றுக்கிட்டு இதெல்லாமே பண்ணுறான்னு எனக்கு தோணுது, அதான் அந்த ஆன்லைன் கோர்ஸில் என்ன தான் கற்றுக் கொடுக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் என் ஃப்ரெண்டை விட்டு அங்கே கிளாஸ் நடக்குது இல்லை அதை அட்டன் பண்ண சொல்லியிருந்தேன், அதனால நான் அங்கே வெயிட் பண்ணியிருந்தேன். இவனும் அந்த கிளாஸ் ரூம்ல இருந்தால் வெளியே வந்தானா, சரி அந்த கிளாஸ் இவன் அட்டன் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவன் கூட போனேன். இதெல்லாமே என்னோட ஆர்டிக்கல் எழுதணும், மற்ற பொண்ணுங்களாவது அவேர்னஸோட இருப்பாங்களா, இந்த மாதிரி நிறைய பேர் கிளாஸ் வந்து கற்றுக்கிட்டு இந்த மாதிரி பொண்ணுங்களை மயக்கிறாங்க, இம்ப்ரெஸ் பண்ணுறன்ற பேரில் லவ் பண்ணுறன்ற பேரில் ஏமாத்திட்டாளேறான் நிறைய பேர், அதனால் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஏன்னா நானே என்னை வச்சு டெஸ்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிட்டு இருப்பா. இதை கேட்டு பிஸ்னஸ் மேனுமே, ஏன் ஒன்று நீயே இப்படி டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்காத அப்படின்ற மாதிரி பிஸ்னஸ் மேனுமே அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ அவனுமே சொல்லிட்டு இருப்பான், லவ்வை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின்ட பேசிக்கிட்டு இருப்பான். ஏன்னா பிஸ்னஸ் மேனுக்குமே ஹீரோயினியை ரொம்பவே பிடிச்சிருக்கும், அதனால் வந்துட்டு இன்டெரக்டாக அவன் வந்து ஹீரோயின்ட பேசி பார்த்துட்டு இருப்பான். நான் இன்னும் பேச்சுலராக தான் இருக்கேன், நான் பேச்சுலராக இருக்கிறதா என்னோட லைஃப்லேயே ரொம்ப பெரிய ப்ராப்ளம் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின்ட பேசிகிட்டு இருப்பான். ஹீரோயினுமே கொஞ்சம் லைட் லைட்டாக புரியும், சரி ஓகே நான் ஏதோ சொல்ல வரான்னு சொல்லிட்டு அவன் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருப்பாள். இந்த பக்கம் ஹீரோ நடனா ஹீரோனியை காணலேன்னு சொல்லிட்டு அங்கே எங்கேன்னு தேடிட்டு அலைவான், எங்கே போனாலும் எங்கே போனாலும். பார்த்தா கடைசியில் இந்த ஹோட்டலில் ரெண்டு பேருமே சிரித்து பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கதை பார்த்தோன்னா ஹீரோ கிட்ட செம்ம டென்ஷன் ஆகிடும், நம்ம இவ்வளோ கால் பண்ணி எடுக்காமல் யோகாட்டு கறக்காள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஹீரோனியை பார்த்துட்டு கேட்டுட்டு இருப்பான். நான் இவ்வளோ கால் பண்ணேன், ஏன் நீ ஃபோன் அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஹீரோனியுமே என்ன கால் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்த்தா மிஸ்டு கால் நிறைய கிடக்கும், பட் ஆனால்
கால் வந்த சவுண்டே கேட்டிருக்காது. அப்பதான் பாப்பா ஃபோன் சைலண்ட்ல இருக்கும். ஐயோ சாரி, என்னோட ஃபோன் சைலண்ட்ல இருக்கு, நான் பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி ஓகே நான் அவங்க ரெண்டுத்தையும் டிஸ்டர்ப் பண்ணல, நீங்க நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கோவமா போயிடுவான். இதை பார்த்தோன்னா ஹீரோனிக்கு ஒரு மாதிரி இருக்கும், சாரி பிஸ்னஸ் மேன், நான் அப்புறம் வந்து உங்களை மீட் பண்றேன், இன்னொரு நாள் நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாம், நான் இப்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா அந்த ஹோட்டல் இருந்து இவளுமே வெளியே ஓடி வருவா. இந்த பக்கம் அந்த பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவன் சாப்பிட்டுட்டு மீத வச்சிருக்க அந்த சூப் எடுத்து இவனுமே குடிச்சிட்டு இருப்பான். அதோட அந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பை.